ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஜெபம் என்ற தலைப்பின் கீழாக பல மாதமாக நான் உங்களோடு பேசும்படி தான் இருக்கிறேன். ஏற்கனவே ரெண்டு மூன்று வாரங்களாய் நாம் ஜெபத்தை குறித்து பார்த்து வருகிறோம். எல்லோருக்கும் ஜெபம் மிகவும் பிடிக்கும். ஜெபம், பிரார்த்தனை, வேண்டுதல், மன்றாடுதல் என்றெல்லாம் பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை நீங்கள் கேட்க முடியும். ஏன் அதிகாரிகள், நாட்டு தலைவர்கள் கூட சில காரியங்களை செய்யும் பொழுது லெட்டஸ் ப்ரே அப்படின்னு சொல்லி தொடங்குறதை நீங்க பார்க்க முடியும். ஸோ ப்ரேயர், எவ்ரிபடி ஹாவ் டு கெட் இன்வால்வ், உள்ள வந்து பங்கு பெறணுன்ற ஒரு ஆசை உள்ள இருக்கு. ஆனால் நாம் மறுபிறப்பை பெற்ற பிறகு தேவன் ஒரு அற்புதமான காரியத்தை இந்த ஜபத்தை குறித்து சொல்லுகிறதை எனக்கு ஒரு பெரிய வியப்பை கொடுக்கிறது. லூக்கா 18:1 சொல்லுகிறார், நீங்கள் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும், சோர்ந்து போகாதபடி ஜபத்தை குறித்து சொல்றாரு. ஒவ்வொரு மனுஷனும் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுவோம் எப்பொழுதும் ஜபம் பண்ணும். அப்ப ஜபம் என்பது ஒரு மிக மிக ஒரு அவசியமான ஒரு காரியம். ஏன் நான் ஜபம் பண்ணணும், எப்படி பண்றது, இப்ப நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படி, எப்படி பண்ண வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு போமானால், நாம் ஒரு வேளை தவறாக பண்ணி கொண்டிருந்தால் நாம் ஜபத்தை மாற்றுவது மிகவும் அவசியமான. இங்கே இயேசுநாதர் சொல்கிறார் மத்தேயு 6:7, நீங்கள் ஜபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். சிலதான் ரொம்ப முக்கியங்க, நீங்க கோடு போட்டு வச்சுட்டா கூட ரொம்ப யூஸ்ஃபுல். அது என்ன சொல்றாரு, நீங்க ஏற்கனவே உங்களுக்கு முன்பாக மத தலைவர்கள், தேவனை ஆராதிக்கிற என்ற பக்தி உள்ள பக்திமான்கள், இப்படி பலர் ஜபித்திருக்கிறார்கள், நீங்க அவங்க மாடல் அவங்க பண்ற மாதிரி நீங்க பண்ண வேணும்னு அவசியம் கிடையாது. அவர்களைப் போல் செய்யாதீர்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே இவைகளெல்லாம் உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது. எல்லாம் சொல்லுவோம் விதமாவது. அப்ப ஜபம் பண்றதுக்கான ஒரு மாடல் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் எனக்கு ரொம்ப கவர்ந்து என்னை இழுத்த ஒரு பகுதி என்னவென்றால், அதில் அவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. ஆண்டவருக்கு தெரியாதா? அவர் நோக்கம் கொண்டவர், அவர் அறிந்தவர், சகலவற்றையும் அறிந்தவர், அந்தந்த நேரத்தில் அதை தான் அவர் செய்துட்டு போயிடுவாருன்னு நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேங்க. அப்படி அவர் செய்யறதில்லை. சில பேர் சொல்றாங்க, நம்ம என்னங்க பண்ண முடியும், நான் கேட்டா அவர் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து போறாரு. சார் சொல்றாங்க, அவர் என்ன தீர்மானிக்கிறாரோ அதை செய்யறாரு. அதனால நம்ம என்ன ஜபம் பண்ண வேண்டியிருக்கு, நான் என்ன பண்ணி என்ன ஆக போகுது என்கிறது போல அநேகர் எண்ணுகிறதை சிலது விதமாய் தவறான எண்ணங்களை வைத்திருக்கிறார்கள். பரலோகத்தில் இருவது போல பூமியிலே நடக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் சொன்னாதான் நடக்கும். ஜான் வெஸ்லி என்ற ஒரு அருமையான மனுஷன் சொல்றாரு, மனுஷர்கள் ஜபம் பண்ணாம இந்த பூமியில எதுவுமே நடக்காது என்றார். இதெல்லாம் ஒரு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஏராளமான ஒரு கருத்து உள்ள அடங்கி இருக்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு பெரிய வியப்பை கொடுக்குது.
ஏன் மனுஷன் ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஒரு மனிதன் கேட்கணும், அவரே செய்ய அவரே செய்துட்டு போகலாமே என்று நீங்கள் நினைப்பீர்களானால், வேதம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். ஏன் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது, மனுஷனை தேவன் இந்த உலகத்திலே தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படியே கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார். அவர் எப்படி இருக்கிறானோ அவனமாகவே அவனை ஆசீர்வதித்து அவனை பார்த்து சொல்ல, நீ பலகி பெருகி பூமியை நிரப்பி அனைத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷன் கையில ஒரு பெரிய ஒரு ஆளுகைய ஒரு ஆண்டகை ஆளக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் மனுஷன் கையில கொடுத்தார். தேவன் வார்த்தையான தேவன், வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அவர் சொன்னதுதான். அதை சொல்லும் போது சங்கீதம் 115 சங்கீதத்தை படிக்கும் போது ஒரு பெரிய வியப்பு என்னன்னா, தமது வார்த்தையை அவர் நாமத்துக்கு மேலாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். சும்மா ஏதோ தெரியாம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு போல இருக்குது அப்படி நீங்க நினைக்கூட, மனுஷங்கையில் ஆண்டுகையை கொடுத்து பாரா, மனுஷன் ஆளும்படி ஒரு ஆளுகையை கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆனால் நீங்க பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இந்த வானம் என்னுடையது, பூமி மனுப்புத்திரர்களுக்கு கொடுத்தாரா. 115 சங்கீதம் 16 பார்க்கும்போது சொல்லுது, கர்த்தர் மனுஷங்கையில கொடுத்துட்டார், பூமி மனுப்புத்திரது, வானம் ஹெவன் பரலோகம் கர்த்தருடையது. பரலோகத்திலே தேவன் சொல்கிறார், நான் ஆண்டவனாக நான் இருக்கிறேன், இந்த பூமிக்கு உன்னை ஆண்டவனாக வைக்கிறேன், இந்த பூமியிலே இருக்கிற நீ உனக்கு நான் ஆண்டவனாக இருக்கிறேன். எதுவா சொல்றேன், நல்ல கவனி, ஆளுகை ஆண்டகை ஆண்டவன் என்ற ஒரு பதம், ஆளும்படியான ஒரு அதிகாரத்தை மர்த்தன் மனுஷங்கையில கொடுத்துட்டாரு. இப்ப சொல்றாரு, உன் விருப்பத்தையும் உன் சித்தத்தையும் நீ நடத்திடக்கூடாது, உனக்கு நான் ஆண்டவனாக இருக்கிறேன், நான் உன்னை ஆளுகிறேன், நீ என்ன செய்யணும், நான் என்ன விரும்புறனோ அதை நீ செய்யணும், இந்த பூமி முழுவதையும் ஆண்டு கொள்ளும்படி ஒரு ஆண்டவனாக நான் உன்னை வைக்கிறேன், நீ ஆளக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா நீ எப்படி இருக்கன்னா, நீ என்ன போலவே இருக்க, என்ன ஒரு அந்தஸ்து பாரு. சங்கீதம் 8 சங்கீதத்தை படிக்கும் பொழுது, சங்கீதம் படிங்க, சங்கீதம் 8 சங்கீதம் 6 வசனம், உங்களை பத்தி என்ன எழுதிருக்குதுன்னு பாரு. ஜெபம் பண்றது முடியும், நம்ம யாருன்னு தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். மனுஷனை நினைக்கிறதுக்கும் 4 வசனம், Psalm 8:4, மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர், உடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. படிக்கும் போதே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கு, மனுஷனை உண்டாக்கி எல்லாமே அவன் கால கீழே கொண்டு வந்துட்டான், எல்லாம் உனக்கு கீழே இருக்கணுமே ஒழிய இந்த பூமியில எதுவுமே உன் ஆளக்கூடாது. நாம் ஆளும்படியாய் பிறந்தபடினாலதான் நம்முடைய வாழ்க்கையில நம் அடிமைதனத்துக்குள்ள இருக்கிறது நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மனிதன் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி கர்த்தர் இந்த பூமியை ரொம்ப அழகா உண்டாக்கி அந்த அது நடுவில் ஒரு தோட்டத்தை செய்து கர்த்தர் சொல்றாரு, இந்த தோட்டத்தில் நீ பழுகணும் பெருகணும், பூமியை நிரப்பி அனைத்தையும் கீழ்ப்படுத்தி கொள்ளு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு சாம்பிள் மாதிரி ஒரு தோட்டத்தை செய்து கையில் கொடுத்துட்டார், இதை மாதிரியே நீ நிரப்பிட்டு போ, இப்படியே செய்துட்டு போ, பழுகு, இங்கிருந்து பழுகு, இங்கிருந்து பெருகு, பூமியை இதே மாதிரி ஆக்க. ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் மனுஷன் கையில் கொடுத்தார். அதில் என்ன விசேஷம்னா, அந்த தோட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி அல்லது அந்த இடத்துல பொன் விளைந்தது, வைரம் வைடூரியம் சிந்தி கடந்த, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. குளிர்ச்சியான வேளையில தேவன் வந்து அந்த இடத்துல மனுஷனோட பேசுறார். மனிதன் தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஐக்கியம், ஒரு பெரிய உறவு பாருங்க, அங்கதான் அந்த ஜபமே தொடங்குது. ஜபன் உடனே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு முக்காட் பண்ண ஆண்டவருன்னு ஒரு அழுகுற ஒரு சத்தத்தை ஏற்படுத்திடுவாங்க. இல்ல இல்ல, ஒரு பெரிய உறவு பாருங்க, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவு போல, ஒரு குளிர்ச்சியான வேளையில தேவன் மனுஷனோட கூட பேசுறாரு. அவன் மனுஷன் தேவனோடு பேசுகிறான், தேவன் மனுஷனோடு பேசுகிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் என்ன பேசியிருப்பார், எப்படி இந்த சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ அது போல மனுஷர்களாகிய நாம் தேவனை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் மனுஷன் என்றைக்கு பாவத்தை செய்தானோ, அதாவது பாவம் என்று சொல்லும்போது அங்க விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, விக்கிரக ஆராதனை பண்ணல,
பில்லி சூனியம் பண்ணல, எந்த விதமான பாவத்தையும் செய்ததான் நீங்க பார்க்க முடியாது. அப்படி பாவன் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய சித்தத்தை நிராகரித்து அது வேணான்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை செய்தான். அதனால வேதம் சொல்லு பாவியிலேன்னு சொன்ன சில பேருக்கு ரொம்ப கோபம், நான் என்ன பாவி பாவத்தை செய்ய என்ன போய் பாவி என்றே. பாவின்னு சொல்றது வேதம் என்ன சொல்லுதுன்னா, பாவத்தினுடைய செயலை வச்சு சொல்லல. பாவம் என்பது தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் மீறினதுனாலே பாவம் உள்ளே வந்துருச்சு. கீழ்ப்படியாமைனாலே, தேவன் சொன்ன வார்த்தைக்கு எதிரடையாக தேவனுடைய சித்தத்தை விட்டு அவனுடைய விருப்பம், தன்னுடைய மனைவியுடைய சொல்லை கேட்டு அவள் விருப்பத்தின்படி, அவளோ பிசாசின் வார்த்தையை கேட்டு அந்த சாத்தானுடைய விருப்பத்தின்படி அவள் செய்தபடினாலே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனபடினாலே பாவத்தின் விளைவினால் மனுஷனுக்கும் தேவனுக்கு ஒரு பெரிய பிரிவு, பாவத்தின் சம்பளம் மரணம், அல்லது ஒரு பெரிய பிரிவு உண்டாயிடுச்சு. தேவனை மனுஷன் ஆராதிக்க முடியவில்லை, பேச முடியவில்லை, தொடர்பு கொள்ள முடியவில்லை. இனி இந்த பூமி முழுவதும் வேறு விதமாய் போனது, எங்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள். ஆனால் மறுபிறப்பை பெற்ற பிறகு நீங்கள் சில காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். நீங்க ஒரு வீழ்ச்சியான ஒரு மனுஷனை மாதிரி ஜோம் பண்ணக்கூடாது. இப்ப நீங்கள் எல்லாம் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள், தேவன் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். சொல்வோம், தேவன் என்னை மீட்டு எடுத்திருக்கிறான். எப்படி இருந்தீங்களோ, எந்த நிலைமையில முதல் மனுஷன் அவனுக்கு ஒரு ஆளுகையை கொடுத்து அவர் என்ன விரும்புகிறார் அதை செய்யும்படியான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் அவன் கையில கொடுத்தாரோ, அதே நிலை அந்த ஸ்டேட்டஸ் திரும்ப நம்ம கையில வந்திருக்குது. இப்போ கேட்கும் போதே ஆச்சரியமாயிடும். எப்பேற்பட்ட ஒரு அதிகாரம் என்று சொல்லும் பொழுது, ஜெபம் என்பது தேவனுடைய ஆளுகையை, அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே அவர் வார்த்தையை கொண்டு அதிகாரத்தை செயல்படுத்துவதுதான் ஜபமே ஒழிய, ஜபம் என்பது இதுக்கு முன்னாடி கெஞ்சனோ மன்றாடினோம் கூப்பாடு போட்டோம், ஆனால் இனி அப்படி அல்ல. மீட்பின் வழியாக இப்பொழுது வேறொரு நிலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பலர் செய்கிறது போல இனி செய்யாதபடி, மற்றவர்களை கண்டு அந்த விதத்தை போல் ஜபிக்காதபடி, நீங்கள் பிள்ளைகள் என்பதை அறிந்து அவர் சித்தம் நடக்கும்படி நீங்க ஜபிக்கணும். நீங்க சொல்லாம எதுவும் நடக்காது. நல்ல ஒரு ஆமேன் சொல்லு. கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பிள்ளைகள், நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பெரிதான ஒரு தீர்மானத்தின்படி பாவத்தின் நிமித்தம் நாம் ஒரு காணாமற் போன நிலைமையிலே போயிட்டோம். தேவன் இப்பொழுது நம்மை காணாமற் போன நாம், அல்லது பாவத்து நிமித்தம் ஒன்றுமில்லாத நிலையிலே, தேவன் அற்றவர்களாய் நம்பிக்கையற்றவர்களாய் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த பொழுது தேவன் ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணாரு. அந்த மீட்பு என்னான்னு சொல்லி தேவ தூதர்களே ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அது என்னான்னு தெரியறதுக்கு, நான் ஒவ்வொரு முறையும் இங்க பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இங்க இருக்கிற ஜனங்களுக்கு மேல சுத்திலும் தெய்வ தூதர்கள் இருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் லட்சக்கணக்கான தெய்வ தூதர்கள் இருந்து இங்க கேட்டுட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த இடத்துல தான் தேவனுடைய ரகசியமே வெளிப்படுது. சில காரியங்கள் என்ன நடந்ததுனே தெரியல, மீட்பில் என்ன நடந்ததுன்னு தெரியல. இதை குறித்து பவுல் இப்படி சொல்கிறார், எபேசியர் 1:9-10 படிக்கிறேன். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்திற்கிறவைகளும் பூலோகத்திற்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஒரு பெரிய ரகசியம் ஒன்று இருந்தது. அது என்னன்னா, காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும்படி எழுதியிருக்கிற வார்த்தை நியமத்தின்படி பரலோகத்தில் உள்ளும் பூலோகத்தில் உள்ளும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியம், ஒரு ரகசியம் இருந்தது. காலகாலமாக அது மறைஞ்சிருந்தது. என்ன நடந்ததை மீட்பை குறித்து என்னன்னு சரியா விளங்கல பாருங்க. ஆனால் இதை புரிந்து கொள்ளும்படி எபேசியர் 3 அப்படியே வருவோம். எபேசியர் 3 பவுல் அதை குறித்து சொல்றார் பாருங்க. எபேசியர் 3:10 நான் படிக்கிறேன். எபேசியர் 3:10 நான் படிக்கிறேன். உன்னதங்களிலே துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக கோடு போட்டு, அவருடைய அனந்த ஞானம் சபையின் வழியாக தெரியும் பொருட்டாக. உன்னதங்களில் உள்ள துரைத்தனம் அதிகாரம் சொல்லும்போது, உன்னதம் சொல்லும்போது ஹெவன்லி பிளேசஸ், அது சாத்தான் அல்ல, தேவ தூதர்கள். தேவ தூதர்கள் அவர்கள் கர்த்தர் சிருஷ்டித்தாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய அனந்த ஞானம்
எப்படி அந்த மீட்பை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். மனுஷன் இவ்வளவு பெரிய பொறுப்பை கைத்தவர்க்காக மனுஷன் கையில கொடுத்துட்டாரு. இந்த பூமியை ஆண்டுகொள்ளுன்னு கொடுத்தார். நம்ம கேட்கலாம், ஏன் பாஸ்டர் கொண்டு போய் அவர் கையில கொடுத்துட்டாரு? இந்த மனுஷன் சரியில்லையே, தப்பு பண்ணிடுவான்னு தெரியாதா? இது நிறைய பேருடைய மனசுல ஒரு கேள்வி இருக்கு. கர்த்தர் மனுஷன் ஒரு அடிமை மாதிரியே உண்டாக்கல, அவனுக்கு ஒரு ஆளுகையை கொடுத்து அவரை மாதிரியே சிந்திக்க தீர்மானிக்க கர்த்தர் மனுஷன் ஒரு ஃப்ரீவில், விருப்பத்தை கொடுத்தார். நல்லா சொல்லுவாங்க, நீங்க கூட இங்க உட்காரலாம், ஏஞ்சு கூட போகலாம், யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆமீன் கூட வரமா? ஃப்ரீவில். கர்த்தர் யாரையாவது ஒரு மனுஷனை குடிச்சு, இந்த பாரு நாலேருந்து என்ன தோல்ட்டு கொள்ளனா உன்ன கண்ணை ரெண்டு பிடிங்கி பண்ணியிருக்காரா? எவ்வளவுதான் கர்த்தரை திட்டணும் மேடை போட்டு, அவனுக்கு அந்த நைட்டு மீன் குழம்பு சோறுலாம் கிடைக்கும். அவர் ஒரு தடவை கூட மனுஷனை அவனுடைய வில்ல எடுத்ததே கிடையாது, தொட்டதே கிடையாது. ஒரு ஃப்ரீ வில் கொடுத்தார். அவருக்கு தெரியும் மனுஷனுக்கு ஒரு ஆண்டு கொள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அவருடைய அனந்த ஞானத்தில் அவருக்கு தெரியுது, இந்த மனுஷனுடைய வீழ்ச்சி தெரிந்த உடனே வேதம் சொல்கிறது, அடிக்கு உலகம் உண்டாவதுக்கு முன்பாகவே அவர் ஒரு அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக இருந்தார். 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம், உலகம் உண்டாவதுக்கு முன்னாடியே ஒரு அனந்த ஞானம், தேவன் பரலோகத்தில் பூமியிலே நடக்கக்கூடிய காரியங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டம் என்னவென்றால், வேதம் சொல்லுது அந்த அனந்த ஞானம் எங்க தெரிய வருது, என்ன அந்த மீட்பு, என்ன எப்பேற்பட்ட திட்டத்தை மனுஷனை குறித்து வைத்திருந்தார் என்று பார்க்கும் பொழுது சபையின் வழியாக தெரியும். பொருட்டாக கர்த்தர் ஒரு மனுஷனை எவ்வளவு வேல்யூ பண்ணியிருக்கார் பாருங்க. அவருக்கு தெரியும், இருந்தாலும் கர்த்தர் மனுஷனை நேசிக்கிறார். அவன் கையில ஒரு ஃப்ரீ வில் கொடுத்து, அவன் கையில கொடுத்துட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், பூமியை அப்படியே அவன் கையில கொடுத்தார். நம்ம கூட நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம், அவங்கள நம்ம ஒரு நாளும் அடிமை மாதிரி ரூமில் பூட்டி வைக்க முடியாது. ஒரு சாமி என்னையே பார்க்குறீங்க, உண்மை தானே அது? பூட்டி வச்சிட முடியுமா? நீங்கள் கையில் காசு கொடுத்து வெளியில் அனுப்புறீங்க, ரிஸ்க் இல்லைன்றீங்களா? கஷ்டம், சில ரிஸ்க்குங்க இருக்க தான் செய்யுது. அதனால் ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டேன், என் பையனுக்கு எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏன் ஃபோன் வாங்கி கொடுக்குறோம் கேட்குறாங்க. ஃபோனை வாங்கி கொடுக்குறோம், ரிஸ்க் இல்லையான்? பிள்ளைங்க படிக்கும்போது கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறீங்க, லேப்டாப் வாங்கி கொடுக்குறீங்க, ஏன் அதில் ரிஸ்க் இல்லையா? என்ன ஒன்றுமே பேச மாட்டீங்க, நிறைய பிரச்சனை இருக்குது, எல்லாம் தெரியும், தெரிஞ்சு தானே வாங்கி கொடுக்குறோம். ஏன் என் பிள்ளை அவனா தெரிஞ்சுக்கிட்டோம், சில காரியத்தை தெரிந்து கொள்ளட்டும், எப்போ தான் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல. கற்று சொல்கிறாரு, நான் உன்னை ஒரு அடிமை மாதிரி, ஒரு மிருகம் மாதிரி, ஒரு குரங்கு மாதிரி, ஒரு ரோபோட் மாதிரி, ஒரு யந்திர மனுஷனை உண்டாக்காதபடி, ஒரு காரியத்தை சிந்திக்கவும் தீர்மானிக்கவும் மனுஷனை உண்டாக்கி அவன் கையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார், ஆளும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் பாவம் செய்வான், விழுவான் என்பதை அவர் அனந்த ஞானத்தில் அறிந்து இந்த மீட்புக்கான திட்டத்தை உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே மனுஷனுக்காக அவர் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார், ரத்தம் சிந்தப்பட போகிறதை குறித்து. ஆனால் இது வந்து தெரியல, எப்படி இந்த மீட்பு உண்டாக போகுது என்பதை தெரியல. அது எப்போ தெரிஞ்சனா, தெய்வ தூதர்களுக்கு ஒன்றும் வழங்கலையாம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்துடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காட்டுவதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் தேவன், தேவனுக்குள்ளே உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த ரகசியம், எல்லாம் சொல்லுவோம் ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த ரகசியம். இப்போ சபையில என்ன நடக்குதுன்னா, ரெண்டு ஸ்தோத்திரம் போட்டு கூப்பாடு போட்டு கத்திட்டு போறது இல்ல, சில ரகசியத்தை சொல்றோம். காலகாலமாய் மறைந்திருந்த ஒரு ரகசியம், தேவ தூதர்கள் அறிய முடியாத ஒரு காரியம், விளங்கலை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, தேவ தூதனுக்கு ஒண்ணுமே புரியல பாருங்க. மனுஷன் ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்யறான், எல்லாம் அவன் கையில் கொடுக்கப்பட்டு தேவன் அவனை வச்சு திறத்தி அங்க தேவத்துடன் சொல்றாரு, அங்கே காவல் வை அங்கே இருன்றாரு. ஏன் இருக்க சொன்னா தெரியாது, அவன் இருந்துட்டு இருந்தான், கர்த்தர் உண்டாகினாரு, அவரை மாதிரியே உண்டாகினா, இப்போ இவனை திறத்திட்டாரு, என்ன ஆக போதுன்னு தெரியல, அப்படியே பார்த்துட்டு இருக்கான், ஒன்றும் வழங்கல அவனுக்கு. காலம் நிறைவேறும் பொழுது கர்த்தர் தேவத்தூதன் அனுப்புறாரு, போயிட்டு போய் இந்த மக்களுக்கு போய் சொல்லு, இதோ ஒரு ரட்சகர் பிறக்க போகிறார் என்ற ஒரு செய்தியை, நல்ல செய்தியை மேய்ப்பர்கள் மத்தியில் போய் அந்த தேவ தூதன் அனுப்புறாரு. போய் அவன் போய் சொல்றான், என்ன நடக்குதுன்னு தெரியல, மரியாள் கிட்ட போய் பேசுறான், என்னன்னு ஒண்ணுமே வழங்கல. ஏன் திருத்துவத்தில் 3 நபர் இந்த உலகத்துல மனுஷனா வரப்போறாரு, என்ன இது, ஏன் குழந்தையா பிறக்கிறாரு, ஒண்ணுமே புரியல. அவர் இந்த உலகத்தில் சுற்றி நடக்கிறார், வார்த்தையாக தெய்வம்
திருத்துவத்தில் இரண்டாம் நபர், ஆதியிலே இருந்தவர், அவரை கொண்டு அவருக்காக எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட அவர் இப்ப உங்களைப் போல என்ன போல மனுஷனாவே வந்துட்டார். ஆதியிலே இருந்த மனுஷன் ஆதாம், முந்தின ஆதாம் எப்படி இருந்தான் அது போல வேதம் சொல்கிறது, பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்துவை தேவன் உலகத்தில் அனுப்பினார். பாருங்க, ஆதாம் எப்படி இருந்தான் யாருக்குமே தெரியாது, விழுந்த பிறகுதான் தெரியுமே ஒழிய, ஆனா ஆதாம் ஒரிஜினலா எப்படி இருந்தான் தெரியாது. இப்ப அவன் ஒரிஜினல் ஆதாம் எப்படி இருந்தான் இயேசு கிறிஸ்து அனுப்புறார். கையில தட்டி தேவனை துதிப்போம். ஒரு ஆளக்கூடிய ஒரு மனுஷன், இதுவரைக்கும் இந்த பூமி அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை யாருமே பார்த்ததில்லை. இவர் வேற மனுஷனா இருக்கிறாரு. பாவம் இவரை மேற்கொள்ள முடியல, வியாதி அவரை ஆள முடியல, பேய்கள் நடுங்குது, தண்ணி மேல நடக்கிறாரு, குஷ்ணோகியை சுகமாக்குறாரு. எங்க பார்த்தாலும் அவருடன் அவர் நிற்கும் பொழுதெல்லாம் ஒரு பெரிய மாபெரும் அதிகாரம், வல்லமை யாருமே பார்க்க முடியல. அநேகருக்கு ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியம், கேட்கிறாங்க நீ யாருப்பா, இதுவரைக்கும் நாங்க பார்க்காத ஒரு வித்தியாசமான மனுஷனா இருக்கிறே. அவர்களுக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்க, ஒரிஜினலா நீங்க அதுதான். அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கிறாங்க, என்னடா அப்பா கோயில தான் இருக்கோமா, எங்க இருக்கோம். நான் சிறுவர்கள் எல்லாம் நடத்தி நிறைய கோழி, கோழின்னா ஒரு 200 கோழி இருக்கும் வச்சுங்க, அது மத்தியில் ஒரு நாய்க்குட்டி. கோழிங்களுக்கு அரிசி போடும் அந்தம்மா வேலை செய்யற வார்டன், பபன்னு சொல்லி அரிசி போடும். பாருங்க, முதல்ல பபன்னா முதல்ல வர்றது நாய் தான் வரும். இந்த 200 கோழி மத்தியில் நாய் உள்ள பூந்து அந்த கோழிங்க எப்படி குத்தி சாப்பிடும், அதே மாதிரி இது உட்காந்து குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிடும் அரிசியை. நான் நாய் அரிசி சாப்பிட்றத பார்த்ததே கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் கோழி கூடியே பிறந்து கோழி கூடியே இருந்து அது கோழியாவே நினச்சிக்கிச்சு. நம்ம பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து நம்ம பாவியாவே, நம்ம ஒண்ணுக்கும் உதவ மாட்டேன், குப்பை பூச்சி புழு நான் என்ன, நான் எதுக்கும் உதவ மாட்டேன் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரிஜினலா நீங்கள் யார்? இன்னைக்கு அநேகர் நாம் யார் யார் யாருன்னு பாடிய செத்தாங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்க அதுதான் நினைக்க கூடாது. இங்க ரட்சிப்பை பெற்ற பிறகு நீங்கள் யாருன்னு தெரியணும்னா, சிருஷ்டித்தவரை அவர் எழுதின வார்த்தைய அந்த கண்ணாடிய உத்து பார்க்க 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 வேதம் சொல்லுது, சிருஷ்டித்துடைய சாயலுக்கு ஒப்பாக மகிமை மேல் மகிமை அடைந்து அவரை போலவே நீங்க ஆயிடுறீங்க. ஆமென். இவர் வேற மாதிரி இருக்காரு பாருங்க, எல்லா மனுஷன் மாதிரி இல்லை. ஏன்னா இவர் பாவத்தில் பிறக்கல, பாவம் இவரை தொட முடியல, வியாதி தொட முடியல, எல்லாத்தையும் இவர் ஆள்றார். எல்லா மனுஷனும் பாவம் ஆண்டு கொள்ளுது, வியாதி தலைமையில ஏறினும் தை தைன்னு ஆடுது, டான்ஸ் போடுது. சில பேரை 38 வருஷமா வியாதியில படுக்க வச்சு எழுந்திருக்கலாம், பார்த்தா எழுந்திரி கூட மாட்டா, அமுக்குது ஒரே அமுக்கா. வியாதி சொல்ல எழுந்திருக்காத நீ, கடன் வறுமை துன்பங்கள் ஆள பிறந்தவன் அடிமையாய் சிக்கி தவித்து துன்பத்திலே வாழும் பொழுது ஒரு மனிதன் இந்த பூமியிலே சுற்றி நடக்கிறார், இதுவரை பார்க்காத ஒரு அற்புதமான மனிதர். அவர் நடக்கும் பொழுது பேய்கள் கூக்குரல் எடுக்கிறது, பேய்கள் அலறுகிறது, அவர் கால் வைக்கும் இடமெல்லாம் அதிசயங்கள் நடக்கிறது. இந்த பூமிக்கு ஓனர் ஒருத்தர் வந்து நடக்கிற பேய் பார்த்தோன்னே தெரியுது இவர் வேற ஒரு மனிதர் என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடிந்தது. ஆமென். 40 உபவாசம் இருக்காரு, அங்கே வந்து பிசாசு அவரை சோதிக்கிறான். சோதனை முடிஞ்ச உடனே கத்த சொல்கிறாரு, பிதாவாகிய தேவன் போ, போய் பணிவிட செய்ய. அவளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன், ஏன் இவர் இங்கே வந்தார், இவரை வந்து இவர்கிட்டயே வந்து பிசாசு எவ்வளோ தைரியமாக பேசுகிறான், இவர் சும்மா இருக்கிறாரு. ஒரு நிமிஷத்தில் உலகத்தை காட்டினானா பக்கலாம் சொல்ல, நல்ல கவனிங்க, ஜபம் என்ன காட்டிட்டு வரேன் பாருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஜபம் பண்ணுவீங்க. நான் சொல்கிறேன், பேய் நடுங்கும், கேட்கிற அத்தனையும் கண்டிப்பா உங்களுக்கு பதில் வரும் பாருங்க. You must know your position. நீங்க யாரு எப்படிப்பட்டவங்க அறிந்த அந்த நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா கேட்கிற சிலர் அல்ல, கேட்கிற அத்தனை பேருக்கும் பதில் வந்துடும். தேவ தூதன் வந்து பார்த்துட்டு இருக்கான், பேய் வந்து கேக்குது, சொல்லு, உலகம் உலகத்துள்ள மேன்மை எல்லாத்தையும் காட்டுது. திருத்தத்தில் 2 நபர் மனுஷனா வந்திருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் காட்டு, ஒரு உயர்ந்த மலை மேல கொண்டு போயிட்டு காட்டும், ஒரு நிமிஷத்தை காட்டும், உலகம் ஃபுல்லா காட்டிட்டு சொல்றான், இதெல்லாம் என் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றான் சொல்லுங்க? ஒப்பு கொடுத்துட்டான். யார் அது? ஆதாம். நீ போய் பேசுற அப்படிலாம் கத்த சொல்லு, அது தெரியும், ஒப்பு கொடுத்தது தெரியும், அதை வாங்க தானே வந்திருக்கேன்.
அவன் சொல்றான், நீ வாங்குறதுக்கு ஒரே ஒரு வழி இருந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, என்ன ஆராதி உனக்கு கொடுத்துறேன்றான். எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண தேவதூதன் அனுப்புறாரு. தேவதூதன் அவரை பலப்படுத்துறாரு. திரும்ப அவர் வர்றாரு வெளியே. சிலுவையிலே அவர் மரிக்கிறதான நேரம் வந்தது. இந்த சிலுவையில் அறைவதற்குன்பா காரி துப்புறார்கள். தாடி அவர்த்தம் பிடிச்சி எழுக்கிறான், காரி துப்புறான். தேவ தூதர் உருவின வாளோட நின்றுருக்கான். பிதாவாகிய தேவன் ஏதாவது கட்டளை கொடுப்பாரா, அந்தமாக்கி போட்டுடலான்னு. ஒரு பதிலும் வரமாட்டு. பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை திருப்பிட்டாரு. ஒண்ணுமே புரியுமா, வாய் ஏன் இந்த தேவனுடைய குமாரனுக்கு, எதற்காக இவரை கொண்டல்லவா, இவருக்காக அல்லவா எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த ரகசியம் என்ன, ஏன் இப்படிப்பட்ட காரியம் நடந்ததுன்னு சொல்லி தேவ தூதர் புரியல. அப்படியே நின்று அப்படியே மெய் செலுத்து நிற்கிறாங்க. மறித்து பாதாளம் போயிட்டாரு. பாதாளம் போய் பிசாசெல்லாம் ஜெயிச்சுட்டு அவரு மேலே உயிரோடு எழுந்திருக்கிற முடி தேவதூதன்கிட்ட சொல்றாரு, கல்லை புரட்டி விடு. வெளியிலையா சொல்லுவோமே, தேவதூதன் புரியவில்லை, என்னடா செத்தாரு உள்ள போனாரு, இப்ப கல்லை பரட்டின, கல்லை பரட்டிட்டாரு. பரட்டினோடனே ஏசுநாதர் வெளில வந்துட்டாரு. வந்த உடனே கத்த சொல்றாரு, இங்கே இரு. தேவதூதன் சொல்ற, இங்கே இரு, வருவாங்க அவங்களுக்கு நியூஸ் கொடுன்றாரு. மறித்தவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். செய்தியை நீ வருவாங்க அவங்களுக்கு சொல்லு. இப்பவும் புரிய மாட்டுது, என்ன அது, என்ன நடக்குது, நான் இங்க இருக்கிறோமே, என்னத்துக்காக கத்தர் இங்க வச்சிருக்காரு. தேவதூதனுக்கு ஒன்றும் புரியல பாருங்க. உயிரோடு எழுந்த பிறகு சில காலம் கிட்டத்தட்ட சீஷர்கள் மத்தியில் 120 பேருக்கு மட்டும் மேற்பட்ட சீஷர்கள் கூடியிருந்த பொழுது இயேசுநாதர் அப்படியே வானத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். எல்லாம் வாயை பிளந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. தேவதூதன் சொல்றாங்க, என்ன அப்படி ஆச்சரியப்படுறீங்க, போனா எப்படி போனாலும் அதே மாதிரி திரும்பி வருவாருன்னாங்க. அப்பவும் புரியல, எதுக்கு வந்தாரு, எதுக்கு மறித்தாரு, எதுக்காக உயிரோடு எழுந்தாருன்னு தெரியல. ஆனா இப்ப சொல்றாரு, சபையின் வழியாக தெரியும் பொருட்டாக. அல்லேலூயா சொல்லுவாங்க. ஒரு தேவ தூதரை கர்த்தர் எதுக்கு அனுப்பினார்னா, ஒரு மனுஷன் செய்த பாவத்தினாலே அந்த மனிதன் இழந்து போனதை மனிதன் பெறும்படி, மனிதன் கையிலிருந்து வாங்கப்பட்டதை நியாயமா ஒரு மனுஷன் வந்து எடுக்கணும். எல்லா மனுஷனும் பாவத்தில் இருக்கும்பொழுது பாவம் இல்லாத ஒருத்தர் வரணும். ஆகவே தேவன் தமது வார்த்தையை மாம்சமாக்கி. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை அதை தடை செய்யாதே.